ஒவ்வொரு மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையிலிருந்து சரியாக 9வது நாள் நவமி. இந்த 9 நாட்களுமே பெண் தெய்வங்களுக்கு அதிக சக்தி இருக்கும்னு சொல்லப்படுது. இதை மையப்படுத்தித்தான் ஒரு வருடத்தில 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுது. தை மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி சியாமல நவராத்திரினும், பங்குனி மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் 9 நாட்கள் வசந்த நவராத்திரினும், ஆடி மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் 9 நாட்கள் வராகி நவராத்திரினும், புரட்டாசி மாத அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை முதல் நவமி வரை 9 நாட்கள் சாரதா நவராத்திரியினும் கொண்டாடப்படுது. இந்த சாரதா நவராத்திரியின் முக்கிய தெய்வம் அன்னை சாரதாம்பாள். கல்விக்கு அதிபதியான இந்த தெய்வம் இந்த 9 நாட்களில் முதல் 3 நாட்கள் துர்கையின் அம்சத்தோடும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியின் அம்சத்தோடும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியின் அம்சத்தோடும் விளங்குவதாக ஐதீகம். இந்த அம்சங்களோடு விளங்கக்கூடிய 9 தேவிகள் யார், அவர்கள் வீற்றிருக்கும் கோவில்கள் எது, எந்த மாதிரியான பிரார்த்தனைகளை இவங்க நிறைவேற்றி தருவாங்க போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். முதல் தெய்வம் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கும் உண்ணாமலை அம்மன். சிவபெருமானின் ரூபங்களில் மிக முக்கிய ரூபமாக கருதப்படும் அர்த்தநாரீஸ்வரர் உருவாக காரணமானவர் இந்த உண்ணாமலை அம்மன். தன் கணவரை எப்போதும் பிரியாமல் இருக்கணுன்ற நல்லெண்ணத்தில் சிவபெருமானின் இடது பாகத்தை பெற்று ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இணைந்தால் மட்டுமே வாழ்வியல் சாத்தியம் என்பதை மனித சமூகத்துக்கு உணர்த்தியவர் இந்த உண்ணாமலை அம்மன். இது நிகழ்ந்தது கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி தினத்தில். இதை நினைவுகூர்ந்தே திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படுது. ஒரு பெண் குடும்பத்தை தைரியமாக நடத்த வேண்டிக் கொள்ள வேண்டிய தெய்வம் இந்த திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மன். மேலும் இந்த அம்மனை வேண்டுவதால கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உருவாகும், விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் ஏற்படும். திருவண்ணாமலையின் உடல் அண்ணாமலையார் என்றாலும் உண்ணாமலை தாயார்தான் இந்த தலத்தின் உயிர். அம்மனை தரிசித்த பின்னால சந்நிதிக்கு வெளியில இருக்கும் கொடிமரத்துக்கு பக்கத்துல அம்மனை நோக்கி கண்கள் மூடி அமர்ந்து தியானிப்பது அவரோட நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லப்படுது. இரண்டாவது தெய்வம் திருக்காளஹஸ்தி ஞானப்பிரசுனாம்பிகை. கிழக்கு நோக்கிய சன்னதியில நிஞ்சகோலத்தில் அருள்பாலிப்பவர். இவரின் திருவடியில ஸ்ரீ ஆதிசங்கரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐஸ்வர்யம் அருளும் அர்த்தமேறு உள்ளது. அன்னையின் இடுப்பு ஒட்டியானத்தில் உள்ள கேது சக்கரம் நாகதோஷங்களை போக்க வல்லது. அம்பிகை சன்னதியின் வெளிப்பிரகாரத்தில் தலைக்கு மேலே ராசி சக்கரம் வரையப்பட்டுள்ளது. இங்கிருந்து வேண்ட அனைத்து குறைகளும் நீங்கிவிடும். வெள்ளிக்கிழமை தோறும் தங்கப்பாவாடை சாத்தி ஊஞ்சல் மண்டபத்தில் ஆடும் இந்த தேவியை நவராத்திரியில் பிரார்த்தித்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். மூன்றாவது தெய்வம் காஞ்சி காமாட்சி. தன் கடைக்கன் பார்வையாலே நம் கர்ம வினைகளை கரைக்கும் சக்தி கொண்டவர் என்பதால்தான் இவருக்கு காமாட்சி என்று பெயர். திரிபுர சுந்தரி வேதபாத ஸ்தவம் என்ற துதியை பாடி காஞ்சி காமாட்சியோடு இரண்டற கலந்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அதனால்தான் அன்னை காமாட்சியை தரிசித்தால் சகல ஞானியரையும் தரிசித்த பலன் உண்டு. 9 சிறுமியாக தோன்றி பண்டாசுரன் எனும் அசுரனை வதம் செய்த தேவியே காமாட்சியாக இன்று தரிசனம் கொடுக்கிறார். இவரை நவராத்திரி நாளில் பிரார்த்திக்க சகல கஷ்டங்களும் நீங்கும். காமாட்சி அம்மனின் முன்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீசக்கரம் லக்ஷ்மியின் அம்சம். எனவே காமாட்சி அம்மனை வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருகும். 4வது தெய்வம் திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி. இந்த உலகிற்கே படியளப்பவள் இந்த அன்னை. இவரின் பெருமைகளை சில வரிகளில் சொல்லிட முடியாது. 7 அன்னையர்களில் ஒருவரான வராகியின் அம்சத்தில் அமர்ந்திருப்பவர் இந்த அகிலாண்டேஸ்வரி. குருவுக்கேற்ற மாணவியாக விளங்குபவள் இந்த அன்னை. இங்கே ஈசனை குருவாக ஏற்றுக்கொண்டு இன்றும் நண்பகல் பூஜையில சிவாச்சாரியார் வடிவில ஜம்புகேஸ்வரருக்கு பூஜை செய்கிறார் இந்த தேவி. இவரை தரிசித்தாலே சகல வெற்றிகளும் கூடும் என்பது ஐதீகம். இவரோட காதுகளை அலங்கரிக்கும் ஸ்ரீசக்கர வடிவு தாடகங்கள் ஆதிசங்கரால சமர்ப்பிக்கப்பட்டவை. கோபத்தை தணிக்க இவர் அணிந்த காதணிகள் இன்றும் பக்தர்களுக்கு உதவுகின்றன. கோபத்தை குறைக்கவும் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் நவராத்திரியில் திருவானைக்கு அகிலாண்டேஸ்வரியை தரிசித்தால் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். 5வது தெய்வம் ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி. ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாதரின் தர்மபத்தினி இவர். அம்பிகையின் திருக்கோலங்களில் அருள் வடிவானதொரு திருக்கோலம் இந்த பர்வதவர்த்தினி கோலம். இவர் ஹிமவானின் மகளாக, அதாவது இமயமலை அரசனின் மகளாக அவதாரம் செய்தவர். எங்கெல்லாம் இவர் நித்தியவாசம் செய்கிறாரோ அங்கெல்லாம் இமயமலையும் அரூபமாக இருப்பதாக ஐதீகம். எனவே இவரை தரிசித்தால் இமயத்தை தரிசித்த பலன், அதாவது கைலாயத்தை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இவரோட பெயரான பர்வத வர்த்தினியில வர்த்தினா என்னும் சொல்லுக்கு பாதை வழி என்ற பொருளும் உண்டு. திக்கற்று நிற்கும் பக்தர்களுக்கு பாதையை காண்பிப்பவள் இந்த அன்னை. திருப்பாதங்களை சேர்த்து வைத்துக் கொண்டு இவர் நிற்பதை பார்த்தால் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று கூறுவது போல இருக்கும். தாமரை மலர்களை தாங்கி இருப்பவள் என்பதாலோ என்னவோ நவராத்திரி காலத்தில் தாமரை செல்வியான மகாலட்சுமி கோலத்திலும் அம்பிகை காட்சி தருவது வழக்கம்.
அம்பிகை பர்வதவர்த்தினியிடம் வேண்டிக் கொண்டால் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பாள் என்பது பக்தர்களின் நெடுங்கால அனுபவம். ஆறாவது தெய்வம் மதுரை மீனாட்சி. ராஜ மாதங்கி என்று அரசியாகவே போற்றப்படும் மீனாட்சியை வணங்கினால் அரச போகமும் அதிகார பலமும் பதவி உயர்வும் நிச்சயம் கூடி வரும். மீன் விழிகளால் எப்போதும் கண்மூடாது நம்மை காத்து கொண்டிருப்பவர் மீனாட்சி. ஆணைவிட பெண் சிறப்பானவள் என்பதை உலகிற்கு முதலில் சொன்னவர் மீனாட்சி. நவராத்திரி நாளில் இவரை வணங்க துன்பங்கள் யாவும் தீர்ந்து நன்மைகள் சேருவதோடு சத்துருக்களால் உண்டாகும் பயமும் விலகும். ஏழாவது தெய்வம் கன்னியாகுமரி பகவதி அம்மன். கன்னியாகவே இருந்து பக்தர்களை காவல் காப்பவள் இந்த அன்னை. 51 சக்தி பீடங்களில் இத்தலம் விசேஷமானது. ஆதிசேது எனப்படும் இங்குதான் முதலில் ஸ்ரீராமர் வந்து அம்மனை வணங்கி பாலம் அமைக்க முயன்றுள்ளார். இங்கு சரிப்படாது என்று அன்னை உத்தரவிட ராமேஸ்வரம் சென்று அங்கு பாலம் அமைத்தார் என்கிறது தல வரலாறு. துர்கை பகவதி என்ற நாமங்களால் போற்றப்படும் இவரை பரசுராமர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். விரும்பிய கணவன் அமையவும் பழி சொல்களில் இருந்து விடுபடவும் நவராத்திரி நாளில் இவரை வணங்குவது சிறப்பு. எட்டாவது தெய்வம் திருச்சானூர் அலர்மேல் மங்கை. விருச்சக ராசிக்காரர்களின் உபாசன தெய்வம் இவர், திருமகளின் அம்சம். திருச்சானூரில் அருளும் இந்த தேவியின் சன்னதியில் பிரம்மன் ஏற்றி வைத்த இரு தீபங்கள் இன்றும் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றன என்பது வியப்பான தகவல். அலர்மேல் மங்கையான உன்னை தரிசிக்க உன் பக்தர்களின் வேதனையான தலையெழுத்து மாறும் என்பது பிரம்மன் தாயாருக்கு அளித்த உறுதியாகும். திருச்சானூர் சென்று தாயாரை வழிபட்ட பிறகே திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என்பது மரபு. இவரை வணங்க மங்கள காரியங்கள் யாவும் விரைந்து நிறைவேறும். ஒன்பதாவது தெய்வம் மயிலாப்பூர் கற்பகாம்பிகை. கற்பகம் என்றாலே வேண்டும் வரம் தருபவள் என்று அர்த்தம். மதுரையைப் போலவே இவரை தரிசித்துவிட்டே சுவாமியை தரிசிக்கும்படியான அமைப்பு இங்குள்ளது. மயிலாக வந்து ஈசனை துதித்து மணந்து கொண்ட இந்த கற்பக காதலியை வணங்கினால் மாங்கல்ய பாக்கியம் கிட்டும், மங்கள வாழ்வு நீடிக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள கோவில்கள் உங்கள் பக்கத்தில் இல்லை என்றாலும் அவர்களின் படத்தை வைத்து வணங்குவது கூட நல்ல பலன்களை பெற்றுத்தரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.